ஸோ அடுத்தது வந்து 7.4 பார்க்குறோம். 7.4ல் ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ராபிலிட்டி தட் ஏ ஸ்டூடெண்ட் கெட்டிங் ஏ டிகிரி, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிகிரி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு 0.4. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவுட் ஆஃப் இதுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, பி ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட் பி ஈக்குவல் டு 0.4. அப்போ கியூ என்ன, 1 - பி. ஸோ 1 - 0.4 ஈக்குவல் டு 0.6. ஸோ பி தெரிஞ்சிருச்சு, கியூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என் எவ்வளோ கொடுத்துருக்கு, என் வந்து மொத்தம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே ஸ்டெப்பாக எழுதுகிற ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு மாணவர். ஃபார்முலா என்ன, என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். என் எவ்வளவு, 5. எக்ஸோட வேல்யூ என்ன, 1. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 தென் பி இஸ் வாட்டு 0.4 ஹோல் பவர் 1 தென் 0.6 ஹோல் பவர் என் மைனஸ் எக்ஸ்னால் என்ன வரும், 5 - 1. ஸோ ஈக்குவல் டு 5 - 1 இஸ் 5 ஒன்லி. ஸோ 5 இங்கே 0.4 இங்கே 0.6 ஹோல் பவர் 4. கிளாஸ்லேயே இந்த வேல்யூ நம்ம பார்த்தோம், அதே வேல்யூ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் 4 டைம்ஸ் வந்து அடிச்சுட்டு இங்கே 0.4 போட்டு 5 போட்டு இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கணும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2592. இது நீங்கள் நார்மல் கால்குலேட்டர் வச்சு இதை வந்து போட்டுக்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்குன்னா, குறைந்தது ஒருவர் மட்டும் அப்படின்னா, நம்ம இந்த இது கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, 1 is a graduate அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். குறைந்தது ஒருவர் மட்டும் பட்டதாரினா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. அப்போ யாருமே பட்டதாரி இல்லை, இந்த இடத்துல பட்டதாரி இல்லை, இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் பட்டதாரி இல்லையா. ஸோ 1 - 1 எப்படி வந்ததுன்னா, அப்புறம் சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி இஸ் 1. ஸோ 1 - நோ கிராஜுவேட் சொல்லி கண்டுபிடிச்சோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சம்மில் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 1 வந்தது, இப்போ எக்ஸ் வேல்யூ 0. ஏன் அப்படின்னா யாருமே பட்டதாரி இல்லை, பட்டதாரியாக குறைந்தது இருக்கணும் அப்படின்னா 1 - எவருமே பட்டதாரி இல்லை அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே பட்டதாரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஃபார்முலா என்ன, என்சிஎஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். என் இங்கே என்னோட வேல்யூ எவ்வளவு, 5. ஸோ 5c எக்ஸோட வேல்யூ 0 தென் பி என்ன வந்துச்சு 0.4 தென் எக்ஸோட வேல்யூ 0 இந்த இடத்துல 0.6 தென் இங்கே வந்து 5 n - 5 - 0 அப்படிங்கிறப்போ 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 1 - 5c0 இஸ் நத்திங் பட் 1 பிகாஸ் nc0 ஈக்குவல் டு 1. ஸோ 1 - எனிதிங் பவர் 0 அதுவும் 1. ஸோ 0.6 ஹோல் பவர் 5 லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ 0.7776 ஐ திங்க். ஸோ ஈக்குவல் டு இதை வந்து மைனஸ் பண்ணினா 0.922 மைனஸ் பண்ணிப்பார், இங்கே என்ன வரும், 0.777. இங்கே இன்னொரு 0 கூட ஆட் பண்ணிக்க, 7 - 6 இங்கே என்ன வருது, 4. இங்கே 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 சரி இங்கே என்ன இருக்குது, 9. ஆன்சர் என்ன வருது, 07. தப்பா போட்டேன், 07. ஸோ இந்த இடத்துல இது கூட நமக்கு வேண்டாம், இதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல 3 இங்கே 2 இது 9 இது என்ன ஆகும், 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இங்கே 3 - 7 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 3 இந்த இடத்துல 2 போட்டுக்க.
இது வந்து 0.9222 புக் ஆன்சர். இது வந்து ஆக்சுவலாக 5 and more than 5 வரப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 8 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்பு 1 - இது வேணால் இந்த இடத்துல எழுதிக்க, 1 - 0.77 இது என்ன ஆயிரும், 8 அப்படின்னு மாறிடும். இது போட்டிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் இந்த இடத்துல 0.992.